ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்துட்டு டாபிக் முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம யூஸ்வலாக வந்துட்டு நம்மளுக்கு நார்மலாக வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போகும், நம்ம போய் மெடிக்கலில் போய் ஏதாச்சும் டேப்லெட் வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஃபீவர் இருக்குன்னா நம்ம போய் மெடிசனில் போய் ஃபீவர் டேப்லெட் கொடுங்க. ஏன்னா வந்து நம்ம ஊரில் வந்துட்டால் வந்துட்டு டாக்டர் ரெக்கமெண்டேஷன் இல்லாமலே வந்துட்டு மெடிசன் வாங்க முடியுதுல. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம போய் ஃபீவர் டேப்லெட் வாங்குறோம், நம்மளும் வாங்கிட்டு வந்தாச்சு, வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு. ஒருவேளை வந்து சரியாயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, சரியாகாமல் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்துருச்சுன்னா என்ன இது பார்க்குறதுனா, ஒன்று வந்து அலர்ஜி ஓகே, அலர்ஜி விட்டுருங்க. அலர்ஜி இல்லாமல் வந்துட்டு கலப்படம்னு சொல்லிட்டு நிறைய இது வர்றது. இப்போ டேப்லெட்லேயே வந்துட்டு கிட்டத்தட்ட இயர்லி பார்த்தீங்கன்னு வச்சுங்க பல்லாயிரக்கணக்கான கோடி வந்துட்டு அதில் வந்து ஃபார்ஜரி பண்ணிகிட்டு இருக்காங்க, கலப்படம் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்த டேப்லெட் வந்து ஒரிஜினலா இல்லையா? ஸோ வந்து அது எக்ஸ்பைரி வந்து ஆயிடுச்சா ஆகலையா? யூஸ்வலாக எக்ஸ்பைரி டேட்டை வந்துட்டு அவங்க இது மாற்றி வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கணும், நம்மளுக்கு தெரியாதுங்க. ஸோ இந்த இதை வந்துட்டு உங்களோட மொபைல், உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் மூலயமா வந்துட்டு வித்தின் ஒரு 1 மினிட்லேயே வந்துட்டு செக் பண்ண முடியும் அப்படின்னா வந்து எப்படி இருக்கும் ஓகேவா? ஸோ எனக்கு டாப்பிக்கில் வந்து அதை பார்த்து அவங்க என்னென்ன செக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்படியே எழுதிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டிவைஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு டாப்பிக்கில் வந்து அதை பற்றி பார்க்கலாம் ஓகேவா? அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நைஜீரியாவில் வந்துட்டு ஒரு பையன் இருக்கிறான் ஓகேவா? அவன் பையன் வந்துட்டு அந்த பையனுக்கு வந்து ஒரு 15 வயசு ஓகேவா? அந்த பையன் பேர் வந்து அலாங்கா ஓகேவா? ஸோ அந்த பையன் வந்து 15 வயசு இருக்கப்போ அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமலாம் போகுது. ஸோ வந்து அவங்க அப்பா வந்துட்டு ஒரு இதே மாதிரி வந்துட்டு டாக்டர் இதில் வந்துட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மெடிக்கலில் போயிட்டு ஒரு மருந்து வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. பட் அந்த மருந்து வந்துட்டு ஃபேக்காக இருக்குது ஓகேவா? ஸோ வந்துட்டு அவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறாங்க ஓகேவா? அந்த பையன் வந்துட்டு என்னடா அதுக்கப்புறம் தான் தெரியுதோ அந்த பையனுக்கு இந்த மெடிசன் வந்துட்டு ஃபேக்காக இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா அது வந்து நைஜீரியா. ஸோ வந்துட்டு நைஜீரியா வந்து டெவலப்டு கண்ட்ரி மாதிரி கிடையாது, அதுவும் ஒரு டெவலப்பிங் நேஷன். நம்ம இந்தியா வந்துட்டு எப்படி டெவலப்பிங் நேஷன், ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு அங்கே இருக்கனால வந்து அந்த பையனால் வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பையனுக்கு வந்துட்டு அதே மாதிரி வந்து ரொம்ப நாள் வந்துட்டு மனசுலேயே இருக்குது, நம்ம எதாச்சும் பண்ணணும். அதே மாதிரி வந்து படிச்சுட்டு இருக்கான், நல்லா படிக்கிறான். காலேஜில் வந்துட்டு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வருது. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டிவைஸ் வந்து ரெடி பண்ணுறான். அதாவது நம்ம வாங்குகிற மெடிசன் வந்துட்டு ஒரிஜினலாக ஃபேக்கா, அது வந்துட்டு இன்னும் உண்மையிலே இருக்கா, இல்லை வந்துட்டு ஏதாச்சும் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சா, இல்லை அந்த மாதிரி வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்டில் வந்து இது பண்ணுறான். பட் வந்து அவனால் வந்து பிஸ்னஸ் அப்போ வந்து பெரிய வந்து இது பண்ண முடியல ஓகேவா? தென் வந்துட்டு கொஞ்ச நாள் வந்து ஃபார்மசி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுறான். தென் வந்துட்டு யூஎஸ்ஏ போகிறான். யூஎஸ்ஏ போயிட்டு அவங்க வந்துட்டு பிஸ்னஸ் படிக்கிறான். தென் படிச்சுட்டு அவனை ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் அவன் கண்டுபிடிச்சது வந்து பிஸ்னஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலாக வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ அவன் என்ன கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர்எக்ஸால் அவங்க கம்பெனி வந்துட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸால்னு இருக்குது. அவங்க வந்துட்டு ஆர் ஸ்கேனர்னு ஒன்று இருக்குது ஓகேவா? அந்த ஸ்கேனர் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சும்மா வந்துட்டு நம்ம மொபைல் ஃபோன்லேயே வந்து பாதிதான் ஓகேவா? சின்னதாக ஒன்று இருக்கும், ஒரு மோடம் மாதிரி இருக்கும், ஜியோ மோடம் மாதிரி. ஸோ அந்த ஸ்கேனர் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எந்த உங்கள் டேப்லெட்டில் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு டேப்லெட் மெடிசன் வாங்கினீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே வந்து அந்த டேப்லெட் இந்த இடத்துல வந்து டேப்லெட் இருக்கும். சில்வர் ஃபாயில் இருந்துச்சுன்னா டேப்லெட் வந்து 10 டேப்லெட் இருக்குன்னா 10 டேப்லெட் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, பட் இந்த இடத்துல டேப்லெட் இருக்குன்னு தெரியும். தென் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் இதுலேயே வந்து இருக்கும், பேராசிட்டமால்லாம் வாங்கினீங்கன்னு வச்சுங்க அப்படியே வந்து டேப்லெட் இருக்காது தெரியுமில. ஸோ அந்த டேப்லெட் மேலே வந்து அந்த ஸ்கேனரை வந்து நீங்கள் காமிச்சிங்கன்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த இது வந்து என்ன டேப்லெட்டு. ஸோ அந்த டேப்லெட்டில் இருக்கிறது வந்து உண்மையாக எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இந்த கெமிக்கல் இருக்கோ, எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த கெமிக்கல், எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இந்த கெமிக்கல், எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் வந்து கொடுத்துரும். அது வந்து எதை பொறுத்துக்குன்னா அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் டேட்டா பேஸ் வச்சுருக்காங்க. அதில் வந்துட்டு இப்போ பேராசிட்டமால்னா இந்த டேப்லெட்டுக்கு இந்த காம்போஷனில் தான் வந்து மெடிசன் இருக்கும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்டு, ஏன்னா வந்துட்டு அதுதான் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ வந்து ஃபிக்ஸ்டாக வந்துட்டு அவங்க வந்து வச்சுருக்காங்க. இவங்க ஸ்கேன் பண்ணது வந்து உடனே வந்துட்டு நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு இன்டர்நெட் மூலிமா கனெக்ட் ஆகிட்டு செக் பண்ணும், ஓகே நம்ம வாங்கின டேப்லெட் வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 99% வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. அவங்க வந்து இன்னும் வந்துட்டு அக்யூரேட்டாக வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இது வந்து பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ செக் பண்ணிடுச்சு, இப்போ வந்து செக் பண்ணி அதில் வந்து நீங்கள் வாங்கின டேப்லெட் வந்து ஃபேக் ஆனது, இல்லை நீங்கள் வந்துட்டு வாங்கின டேப்லெட் ஃபீவர் இல்லாமல் வேறு ஏதாச்சும் இருக்குது, எல்லாமே வந்து அதில் வந்து காமிச்சிருக்கு. இது வந்து வித்தின் வந்து 30 செகண்ட்ஸில் வந்துட்டு எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணுது. சரி வந்துட்டு இது வந்து எவ்வளோ ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4,300-4,500 இருக்குது. அவங்க கூடிய சீக்கிரம் வந்துட்டு இன்னும் வந்து 700-600 ருபீஸ்க்கு வந்து வரணும். இது கேட்கவே வந்து ஒரு அமேசிங்காக இருக்குது. நம்ம கையில் வந்துட்டு சும்மா இது பேக்கெட்டில் வந்து போட்டு போகிற மாதிரி இருக்குது, தென் வந்துட்டு அதை வந்துட்டு அப்படியே டேப்லெட் மேலே காமிச்சோம்னா எப்படி வந்து ஸ்கேன் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து ரீசெண்டாக வந்து அவங்க வந்து நிறைய இடத்துல வந்து அவார்டு ப்ரைஸ் அதெல்லாம் வந்து வாங்கினாங்க ஓகேவா? ஸோ இது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து முன்னாடியே இருந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த டேப்லெட்டில் என்ன இருக்குது ஸ்கேன் பண்ணுறது வந்து இருக்குது. பட் வந்துட்டு
வந்துட்டு இன்னைக்கு தான் வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒரு சும்மா ஒரு போர்ட்டபிள் டிவைஸில் வந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்களும் வந்து வாங்கலாம், நீங்களும் வந்து ஆர்டர் போட்டு வாங்கலாம், நீங்களும் வந்துட்டு இல்லைனா வந்து நீங்களும் வந்து இதை வந்து ஒரு மோட்டிவேட் அவங்க வந்து பேட்டர்ன் பண்ணிட்டாங்க, நீங்களும் ஒரு மோட்டிவேட்டடாக எடுத்துக்கிட்டு அது இதே மாதிரி வந்துட்டு வேறு ஏதாச்சும் வந்து ரொம்ப சீப்பாக கூட கொண்டு வரலாம். ஸோ வந்துட்டு இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேக் மெடிசன் இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு அவங்க வந்துட்டு மோஸ்ட்லி வந்து டார்கெட் எது பண்ணியிருக்காங்கன்னா, ஏன்னா சவுத் ஏஷியாலையும் ஆஃப்ரிக்கானில் தான் வந்துட்டு அதிகமாக வந்து ஃபார்ஜரி நடக்குதாமா. அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு 200 பில்லியன் US டாலர் அதாவதுன்னா 1000 கோடி ஓகேவா, அவளை வந்துட்டு இயர்லி வந்துட்டு அவங்க அந்த மெடிசனில் வந்து ஃபேக் பண்ணுறாங்க. நம்மளே வந்துட்டு யூஸ்வலாக வந்து நம்ம நியூஸ்லேயே வந்து கேட்போம் என்னென்னா இங்கே வந்துட்டு மெடிசன் இது சாப்பிட்டனால தான் செத்து போயிட்டாங்க, இந்த இடத்துல மெடிசன் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படி பண்ணி. ஸோ வந்துட்டு இனிமேல் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து சரியாயிரு, இனிமேல் வந்துட்டு பயப்பட வேண்டியதில்லை. நீங்களும் வந்துட்டு முடிஞ்சால் வந்துட்டு அந்த ஸ்கேனர் வந்து வாங்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை வந்துட்டு நம்மளும் வந்துட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு செக் பண்ணி முன்னாடியே வந்துட்டு எடுத்துகிறோம், நம்மளுக்கு தெரியாது யார் வந்து என்ன ஏமாத்துறாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ப்ரெசண்ட்டாக வந்து ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எப்படி வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கேனர் வந்துட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு அதை ஸ்கேன் பண்ணி நம்ம வந்துட்டு, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட், அதாவது நம்ம ஃபோன்லேயே வந்துட்டு இன்ஃப்ராரெட்னு சொல்லிட்டு சில ஃபோன்லலாம் மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ரிமோட்லலாம் பார்த்தீங்கன்னு ஒரு இந்த டிவிக்கும் ரிமோட்டுக்கும் வந்து கனெக்ஷன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இன்ஃப்ராரெட் மூலியமாக தான் நடந்தது. ஸோ அது என்ன பண்ணோம்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்கேனரில் வந்து இன்ஃப்ராரெட் லைட் இருக்கும், விசிபிள் லைட்டாக நம்ம பார்க்குறோம்ல, நம்ம என்ன அந்த விப்ஜர் இந்த 7 கலர்ஸ் வந்து பார்க்குற மாதிரி வந்துட்டு இன்ஃப்ராரெட் ஒரு லைட் தான் ஓகேவா. அந்த லைட் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணோன்னா அந்த கெமிக்கல் மாலிகுல்ஸ் மேலே வந்து பட்டோன்னா அது வந்து வைப்ரேட் ஆகும். இந்த லைட்டுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது, அந்த முன்னாடியே வந்துட்டு அந்த டேப்லெட்டில் இருக்க மாலிகுல்ஸ்க்கு ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ இந்த எனர்ஜி மூலிமா அது பட்டோன்னா கொஞ்சம் வந்து வைப்ரேஷன் மூவ்மெண்ட்லாம் நடக்கல. ஸோ அதை வச்சு அதோடய கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஓகே. ஸோ அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து தான் அந்த ஸ்கேனர் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்து. ஸோ வந்து அதை வந்து நம்ம இன்டர்நெட் மூலிமா அவங்களோட டேட்டா பேஸில் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஃபைனலாக வந்துட்டு நம்ம வாங்கின டேப்லெட்டில் இது தான் இருக்குது, இது வந்து கரெக்டு, இது வந்து ஃபேக் கிடையாது, இல்லைனா இது வந்துட்டு ஃபேக்கு, இதை வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ வந்து அதை சொல்லியிருக்கோம். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் வந்து நீங்கள் தான் சொல்லணும்னு நினச்சாலும் இல்லை நான் தான் தப்பாக சொல்லியிருந்தேன், எதாவது இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக்கு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு பார்க்கலாம். அது வரைக்கும் எப்பவும் போல பாய் பாய்.